உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி. உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ வந்து தங்கம் இருக்கு பார்த்தீங்களா, தங்கம் வந்து ரொம்ப முக்கியமான பொருளாக கருதப்படுது. குறிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து தங்கத்து மேலே வந்து ரொம்ப பிரியமும் ஆர்வமும் கொண்டிருப்பாங்க. நம்ம இந்திய பெண்களில் குறிப்பாக தமிழக பெண்கள் வந்து தங்கத்தில் வந்து குறைஞ்சபட்சமாச்சும் ஏதாச்சும் ஒன்று தன்னுடைய கழுத்தில் காதில் மூக்கில் இருக்குன்னு சொல்லி பிரியப்படுவாங்க. அப்படிப்பட்ட தங்கம் வந்து இன்றைக்கி வந்து விலை உச்சத்தை தொட்டிருக்கு. இன்றைக்கி என்னவாக இருக்குன்னா, ஒரு கிராம் தங்கம் வந்து கிட்டத்தட்ட 3900 ரூபாய் ரேட்டுக்கு வந்துருச்சு. அப்போ வந்து பவுன் வந்து 31,000 டச் பண்ணிருச்சு. ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, எப்படி இந்த தங்கத்தை நம்ம வாங்க போகிறோம், என்ன செய்வோம் அப்படிங்கிற பெரிய கவலையில் இருக்காங்க. இந்த தமிழக கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் பெண்களை கட்டி கொடுக்குறப்போ ஓரளவு தங்க நகைகளை போட்டு தான் கட்டி கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு வளமை ஆகிடுச்சு. அப்போ பெண்களை பெற்ற அந்த தாய்மார்கள் அந்த குடும்பத்தார்களுக்கு வந்து தங்கோட விலையேற்றம் வந்து பெரிய கவலையை உண்டாக்கிருச்சு. ஆகா, நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள்கிட்ட பெண் குழந்தை இருக்கே, இதுக்கு எப்படி நம்ம கட்டி கொடுக்க போகிறோம், கரை சேர்க்க போகிறோங்கிற கவலையில் வந்து அவங்க வந்து ரொம்ப கவலைப்படுறாங்கங்கிற விஷயம் தெரிய வருது. சரி, இந்த தங்கத்துடைய விலை ஏன் இப்படி நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப, சுமார் ஒரு 60-70 வருஷங்களுக்கு முன்னாடி அப்போ வந்து தினத்தந்தி பேப்பரில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கும், தங்கத்தின் விலை கிடு 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 உயர்வு, பவுன் ரூபாய் 5 தாண்டியது, 5 ரூபாயா. அப்போ 5 ரூபாயே அப்போ கிட்டு கிட்டு உயர்வு மாதிரி அப்போ தெரிஞ்சிருக்கு. இப்போ 5 ரூபா நம்ம என்ன பண்ணுவோம், அடே அப்போ கிலோ கணக்கில் வாங்கி குமிச்சிட மாட்டான். இப்போ 31,000 ரூபா நம்மளுக்கு கிட்டு கிட்டு உயர்வாக தெரியுது. சரி, இன்னொரு 30-40 வருஷம் கழித்து இந்த செய்தியை பார்க்குறவன் வந்து சொல்லுவான், பாரு ஒரு காலத்தில் 31,000 ரூபா தான் பவுன் இருந்திருக்கு, இப்போ பாரு ஒரு பவுன் தங்கம் வந்து 2,50,000 இருக்குது அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய காலம் கூட வரலாம். எனவே தங்கம் என்ன பண்ணுதுன்னா, தங்கம் தங்கமாக தான் இருக்குது, அது தன்னுடைய நிலையிலேருந்து எந்த மாறுபாடும் பண்ணலை. தங்கத்தை விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய நம்ம பொருளாதார நிலைமை தான் மாறுதுங்கிறது இதில் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இப்போ போன வருஷத்தோட இந்த தங்கத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு மதிப்பீடு என்ன வந்திருக்குன்னா, இந்த உலக தங்க கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த ஆண்டோட இப்போ வந்து 9% வந்து கன்சியூம் நுகரும் சக்தி குறைஞ்சிருக்கு. மக்கள்கிட்ட வந்து தங்கம் வாங்கக்கூடிய அந்த நுகரம் கன்சியூம் பவர் வந்து போன வருஷத்தை விட கடந்த 2019 9% குறைஞ்சிருக்கு. உதாரணமாக ஒரு 100 கிலோ தங்கம் விற்றுருக்குன்னா, போன வருஷம் 91 கிலோ தான் விற்றுருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. இந்த தங்க கவுன்சிலிங் இந்திய பிரிவு மேலாண்மை இயக்குனர் சோமசுந்தரம் சொல்கிறாரு, கடந்த 2019 வந்து 9% தங்கம் குறைஞ்சிரு சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, அதோடைய விலை வந்து 24% விலை கூடிடுச்சுங்கிறாரு. அதுக்கு முதல் வருஷத்தை விட 24%, 100 ரூபாய்க்கு 25 ரூபா, 1 ரூபாய்க்கு 25 பைசா விலை கூடுனது தான் காரணங்கிறாரு. அவர் இன்னொரு ரெஃபரன்ஸ் கூட சொல்கிறாரு, 2018 760 டன் விற்றுருக்காங்க தங்கம் நம்ம இந்திய சந்தையில். 2018 760 டன் விற்றது, 2019 690 டன் தான் விற்றுருக்கு. அப்போ அதுக்கு எதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 70 டன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஆனால் அந்த நிலைமை வந்து இது 2020 மாறுன்னு எதிர்பார்க்குறோன்னு ஒரு கணக்கு போடுறாங்க, ஒரு கற்பனை. 2020 என்னவா இருக்குன்னா, 700-800 டன்னை வந்து டச் பண்ணோம் தங்கத்துடைய சேல்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி கணக்கிடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியலை. அதே சமயம் வந்து 2018 212,000 கோடிக்கு இறக்குமதி பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க, 2018 212,000 கோடிக்கு இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதை விட கம்மியான தங்கத்தை 2019 217,000 கோடிக்கு, தங்கத்துடைய அளவு கம்மி, கொடுத்த கிரையும் அதிகம், 500,000 கோடி அதிகம்டா. என்ன காரணம்னா, இந்த சர்வதேச அளவில் வந்து தங்கத்தோடைய விலை உயர்ந்தது தான் இதுக்கு காரணங்கிறாங்க. இப்படி நாளுக்கு நாள் வந்து தங்கம் கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கு, விலை கூடிக்கிட்டே போயிருக்குன்னா, உலக நாடுகள் பூரா என்ன பண்ணுறாங்க, தங்கத்தை வாங்கி இருப்பு வச்சுக்கிறாங்க, தங்களுடைய நாட்டு மதிப்பை உயர்த்துறதுக்குங்கிறது தான் இதோடைய நிலைப்பாடாக இருக்குது.
எனவே இப்போ நம்மளே இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, மக்கள் என்ன பண்ணுவாங்க, முதலீடு மிச்சமாக இருக்கிற பணத்தை எதில் போடுறதுன்னா தங்கத்தில் போடுவாங்க, இடங்களில் போடுவாங்க. இப்போ இந்த இடங்களில் வந்து நிறையா வந்து அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பாதிப்பு வந்தோடனே எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, அது நம்மளுக்கு சரியில்லை, எப்போ வேணாலும் காசை இப்போ ஒரு ஒரு இடம் வாங்கி போகிறான்னு வச்சுங்க, அவர் ஃப்ளாட்டே வாங்கி போடுறாரு, ஒரு ஒரு தரை மனக்கட்டை வாங்கி போடுறாரு, அவர் அதை நினச்சோடனே காசு ஆகணும்னா விற்க முடியாது. இவருக்கு வந்து காஸ்ட் வந்து 10 லட்சம் ரூபாயாக இருக்கும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இங்கே விற்க போகிறப்ப அவருக்கு ஒரு 11, 12, 13 போனால் லாபம். அதே 10 ரூபாய்க்கு கேட்டாங்கன்னா அவருக்கு என்ன லாபம், அவர் அவசரம்னு விற்க போனால் சிலர் 9 லட்சத்துக்கு கேட்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கலாம். அதனால் இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து அவங்களுக்கு வந்து லாபம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க, சேமிப்பு பழக்கம் உள்ளவங்க, தன்னுடைய பணத்தை வந்து பயம் இல்லாமல் இன்வெஸ்ட்டாக சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க தங்கத்தில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காரணத்தினாலையும் தங்கம் விலையேறது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் தங்களுடைய அரசாங்க பலத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு தங்கத்தை வந்து சேர்க்குறாங்க. அப்போ உலக நாடுகள்லேருந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கூட வந்து அடிக்கடி நம்ம அந்த தொலைக்காட்சியில் விளம்பரங்களை பார்க்குறோம், ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம சினிமா நடிகர்கள் வந்து நடிகைகள், நான் சும்மா சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் நகையை பூரா விற்றுட்டு நாசமாக போங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, உங்கள் நகையை விற்கணுமா உடனே இங்கே வாங்க அங்கே வாங்க, அப்புறம் இன்னொரு ஆள் நீங்கள் நகையை விற்கணுமா சரியான விலைக்கு சரியான காசை உடனே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு உருப்படாமல் போங்கன்னு இப்படி விளம்பரம் பண்ணி வீங்கே வீங்கே வீங்கேங்கிற விளம்பரமாக இந்த அதை தமிழ்நாட்டில் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இதை கொள்முதல் பண்ணக்கூடிய சர்வதேச நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி மனிதர்களுக்கு தங்கத்தை விற்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டி அதை பூரா கொள்முதல் பண்ணி வெளிநாடுகளில் விற்று பெரிய முதலீடு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இப்படி போகிற சூழ்நிலையால் தான் தங்கத்தினுடைய விலை ஏறுதுங்கிற தகவலை இப்போ நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், உணவு உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா, தேசிய இணை வேளாண் மேலாண்மை சேவைன்னு ஒன்று இருக்குங்கள்ல, அதோட இயக்குநர் என்ன சொல்கிறாங்க, உணவு தானியத்தில் வந்து பருப்பு காய்கறி பழங்கள் வந்து 2020 உற்பத்தி குறையுன்னு எதிர்பார்த்த அவங்க சொல்கிறாங்க. போன வருஷம் வந்து 2019 வந்து உற்பத்தி குறைஞ்சிருக்கு, அதை வச்சு இவங்களாம் ஒரு என்ன கணக்கு போட்டிருக்காங்க, இதோட 2020 வந்து உற்பத்தி வந்து இன்னும் மோசமாக குறையுன்னு ஒரு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணுன அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை இப்போ வந்து 2019 வந்து நல்ல மழை பெஞ்சதுனால 2020 வந்து உணவு உற்பத்தி அதிகரிக்குங்கிறாங்க. இப்போ போன வருஷம் நம்ம கண்ட ஒரு வீக்கம் பாருங்க, ஒரு உதாரணம் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். போன வருஷத்தில் வெங்காயம் சரியாக விளையாததுடைய விளைவு இப்போ இந்த போன வருஷம் எண்டில் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஒரு கிலோ வெங்காயம் 100, 120, 150, 200 ரூபா வரைக்கும் போயிட்டு நம்ம கஷ்டப்பட்டதோடைய விளைவு. இப்போ முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலான விவசாயிகள் வெங்காயத்தை வந்து பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற பயிர்களை, உணவு பயிர்களை வந்து நல்லா பயிரிட காரணம் வந்து 2019 அந்த வருடத்துடைய இறுதி காலங்களில் வந்து நல்லபடியாக மழை பெஞ்சிட்டதுனால வரக்கூடிய 2020 வந்து விவசாய உணவு தானிய விவசாயம் நல்லா இருக்கும். அது எந்த அளவில் நல்லா இருக்குன்னு சொன்னால், 2019 உற்பத்தி வந்து 31.5 கோடி 31.5 கோடி இருந்த அந்த உணவு தானியம் அரிசி போன்ற உணவு தானியம் 2020 வந்து 31.33 லட்சமாக உயருங்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 26 லட்சம் கோடி வந்து உணவு உற்பத்தி 26 லட்சம் கோடி டன் அதிகமாகுங்கிறாங்க. அதில் என்னென்ன என்னங்கிற ஒரு விவரம் சொல்கிறப்ப, அரிசி கோதுமை போன்றது வந்து 20 லட்சம் டன் அதிகமாகும், எண்ணெய் வித்துக்கள் வந்து 2.6% வந்து போன வருஷத்தோட உற்பத்தி அதிகமாகும். குறிப்பாக இப்போ நம்ம பேசப்பட்ட வெங்காயம் வந்து 7% பாருங்க, எண்ணெய் வித்து 2.5%, இந்த வெங்காயம் வந்து 7% வந்து உற்பத்தி அதிகமாகும்னு சொல்கிறாங்க. எப்படியோ நம்மளுக்கு ஒரு ஆறுதலான செய்தி, இது 1வது செய்தி. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தங்கத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த 2020 வந்து கன்சியூம் பவர் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வந்து ஒரு எதிர்காலத்தில் நல்ல காலமாக வருங்கிற நம்பிக்கையாக இருக்குது, அப்படித்தான் வரணும்னு நம்மளும் ஆசைப்படுறோம். மக்கள்கிட்ட வந்து தங்கத்தை வாங்கக்கூடிய கன்சியூம் பவரை அதிகரிக்கணும், மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு தானியங்கள், உணவுப் பொருட்கள், காய்கறிகளுடைய விளைச்சலும் அதிகமாக இருக்கணும், அதை அவங்க வந்து சந்தோஷமான முறையில் கொள்முதல் பண்ணி ஆரோக்கியமாக சாப்பிட்டு நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை நம்ம இந்திய மக்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம வாழ்த்துறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த உள்ளத்து உள்ளபடி சேனலில் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களும்
இந்த மாதிரி நல்ல செய்தியில் அறிஞ்சிக்கணும்னா இந்த சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் பெல் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி.